வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீதேவி, பிரீத்திகா மகளிர் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர். இந்த வீடியோவில் ஷார்ட் சர்விக்ஸ் அல்லது சர்வைக்கல் இன்கம்ப்ளீட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் சர்விக்ஸ் எதனால் ஏற்படுது, அதற்கான ட்ரீட்மெண்ட் என்ன, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சர்விக்ஸ் அப்படிங்கிறது கர்ப்பப்பையுடைய வாய்ப்பகுதி. சர்விக்ஸ் 3.5 to 4.5 cm வரை லென்த் இருக்கும். சர்விக்ஸ் கர்ப்பப்பையுடன் இணையும் பகுதியில் இருக்கிறது இன்டர்னல் ஆஸ் அல்லது இன்டர்னல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். சர்விக்ஸ் வெளிப்புறமாக வெஜைனாவுடன் கனெக்ட் ஆகிற பகுதியை எக்ஸ்டர்னல் ஆஸ் அல்லது எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ப்பப்பையுடைய வாய்ப்பகுதி எதற்காக முக்கியம்னு பார்க்கலாம். ப்ரெக்னென்சியுடைய 9 மாதங்களும் இந்த சர்விக்ஸ் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கும். சர்விக்ஸுடைய எக்ஸ்டர்னல் ஆஸும் மியூக்கஸ் ப்ளக்னால் மூடப்பட்டிருக்கும். பிரசவ வலி ஏற்படும் போது இந்த மியூக்கஸ் ப்ளக் வெளியேறும். அடுத்தது சர்விக்ஸுடைய லென்த் குறைஞ்சு சர்விக்ஸ் விரிய ஆரம்பிக்கும். கர்ப்பப்பை வலியும் அதிகமாகும். குழந்தை பிரசவம் ஆக கர்ப்பப்பை வாய் திறந்து 10 cm அளவு விரியறது ரொம்ப முக்கியம். இதை சர்வைக்கல் இஃபேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த சர்விக்ஸுடைய சேஞ்சஸ் 9 மாதம் முடிவடைகிறதுக்கு முன்னால் எப்போ ஏற்பட்டாலும் அது அப்நார்மல் தான். சர்விக்ஸுடைய லென்த் குறைஞ்சாலோ இல்லை சர்விக்ஸுடைய இன்டர்னல் ஆஸ் ஓப்பன் ஆக ஆரம்பித்தாலோ அல்லது சர்விக்ஸ் சாஃப்ட் ஆகி இஃபேஸ் ஆக ஆரம்பித்தாலோ அதை ஷார்ட் சர்விக்ஸ் அல்லது சர்விக்கல் இன்கம்ப்ளீட்டன்ஸ்னு சொல்லுவோம். ஷார்ட் சர்விக்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் முன்னே எக்ஸ்பிளைன் பண்ண மியூக்கஸ் ப்ளக் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி வெளியே வரலாம், அதாவது வெள்ளைப்படுதல் மாதிரி இருக்கும். இந்த டைம் வயிற்று வலி இருக்கலாம், சிலருக்கு வலி இல்லாமையும் இருக்கும். பனிக்குடம் உடைஞ்சு நீர் வரலாம், ஆனால் எல்லோருக்கும் இது இருக்கும்னு அவசியம் இல்லை. சிலருக்கு எந்த வலியும் சிம்டம்ஸும் இல்லாமல் டெலிவரியே கூட ஆகிடும். இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன். உங்களாலேயோ இல்லை உங்கள் டாக்டர்னாலேயோ கூட எதுவுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷனாக கூட இருக்கும். சிலருக்கு முந்தைய ப்ரெக்னென்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கும். அப்போ உங்கள் டாக்டர் ரொம்ப காஷியஸாக ஷார்ட் சர்விக்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டை ப்ரொஃபைலாக்டிக்காக, அதாவது முன்கூட்டியே செய்வாங்க. யூஸ்வலாக ஷார்ட் சர்விக்ஸ் ஸ்கேன் மூலமாக தெரிகிற ஒரு டயக்னோசிஸ். ஷார்ட் சர்விக்ஸ் முன்கூட்டியே கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் சுலபமாக இருக்கும். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்யும் போது சர்விக்ஸுடைய லென்த் 3.5 to 4.5 cm இருந்தால் நார்மல். 24 weeks 4 to 4.5 cm அளவு இருக்கும். 24 to 28 weeks 3.5 to 4 cm இருக்கும். 32 to 36 weeks 3 to 3.5 cm இருக்கும். இதில் இன்டர்னல் ஆஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த உள்புற ஓப்பனிங் விரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த மாதிரி எந்த வித சிம்டம்ஸும் இல்லாமையோ அல்லது சடனாக பிரசவமே கூட ஆயிடுற இந்த கண்டிஷன் எதனால் ஏற்படும்னா, சிலருடைய கர்ப்பப்பை வாய் ரொம்ப வீக்கானதாக இருக்கலாம். சிலருக்கு கர்ப்பப்பை வளர்ச்சியில் ப்ராப்ளம் இருந்து, அதாவது பைகார்னோவேட், யூனிகார்னோவேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்து சர்விக்ஸ் வீக்காக இருக்கலாம். அல்லது திரும்ப திரும்ப அபார்ஷன் பண்ணிக்கிறதுனால கூட சர்விக்ஸ் வீக்காக ஆகலாம். இல்லை முன்னாடி சர்விக்ஸில் ஏதாவது சர்ஜரி செஞ்சுருந்தா கூட சர்விக்ஸ் வீக் ஆகும். சிலருக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி சிரமமாக இருந்து சர்விக்ஸ் கிழிஞ்சிருந்தா கூட அவங்க சர்விக்ஸ் வீக்காக இருக்கும். ஸோ சர்விக்ஸுடைய லென்த் 3 cm குறைவாக இருந்தாலோ அல்லது இன்டர்னல் ஆஸ் ஓப்பனாக இருந்தாலோ சர்வைக்கல் என்சர்க்ளாஜ் இதற்கு செய்யப்படும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இந்த ப்ரொசீஜரில் ஸ்ட்ராங் த்ரெட் மூலமாக கர்ப்பப்பை வாயில் ஸ்டிச் போடுவோம். இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட் என்னென்னா, சில பேஷண்ட்ஸுக்கு பெட் ரெஸ்ட்டும் ப்ரொஜெஸ்ட்ரோன் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுப்போம். சர்விக்கல் ஸ்டிச் போடும்போது அனஸ்தீசியா கொடுக்க வேண்டியிருக்கும். இதில் எமர்ஜென்சி ஸ்டிச், ப்ரொஃபைலாக்டிக் ஸ்டிச் அப்படின்னு 2 முறை இருக்குது. ப்ரொஃபைலாக்டிக் ஸ்டிச் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் குறைப்பிரசவம் ஆகக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே போடப்படுறது. எமர்ஜென்சி ஸ்டிச் கட்டாயம் அந்த நேரத்திலேயே போட வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த சர்விக்கல் ஸ்டிச்க்கு அப்புறம் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியவை என்னென்னா, நல்ல சத்தான உணவு, ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கணும், மைண்ட் காமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும், ஸ்லீப் 8 to 10 hours வரை இருக்கணும். செய்யக்கூடாதது அன்நெசசரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. லோக்கல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். வெஜைனல் இன்ஃபெக்ஷன் ஸ்டிச் வழியாக கர்ப்பப்பைக்குள்ளே போக வாய்ப்பு இருக்குது. இன்டர்கோர்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லது.
காஃப் அண்ட் கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. சிலருக்கு ஸ்டிச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்களுக்கு அபார்ஷனோ குறைப்பிரசவமோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்வைக்கல் என்சர்க்லாஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் சில டவுட்ஸ் இருக்கும். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்கான்னு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் இருக்குது. டெலிவரி டைமில் அந்த ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிடுவோம். இதே போல் மகளிர் நலம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.